ఇదా ఉండాలని ఒకటారు బాబు மதுரை வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தியின் தொகுதியில் வெள்ள நீர் புகுந்துள்ளது. பங்களாவில் இருக்கும் தங்களுக்கு எப்படி பொதுமக்கள் பிரச்சனை தெரியும் என பெண்மையரை வசைப்பாடிய அமைச்சர் மூர்த்தி இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சல்மான், தற்போது எந்த பகுதியில் மழைநீருடன் கழிவுநீர் தேங்கி இருக்கிறது? அமைச்சர் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். மதுரை மாவட்டம் மற்றும் மாநகர் பகுதி முழுவதுமாக கடந்த 2 நாட்களாக பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. இந்த சூழலில் இந்த கனமழை காரணமாக மதுரை மாநகராட்சி பகுதி முழுவதும் கடுமையான பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. இந்த நிலையில்தான் மதுரையுடைய கிழக்கு சட்டமன்ற தொகுதியான வணிக வரித்துறை அமைச்சருடைய சொந்த தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் அந்த மாநகராட்சி எல்கைக்கு உட்பட்ட பகுதிகளில் மழைநீர் ஆங்காங்கே நின்று குளம்போல தேங்கியுள்ளதால் அந்த பகுதி பொதுமக்கள் அமைச்சரில் வீடு தேடி வந்து அவர்களிடம் புகார் அளித்துள்ளார்கள். இதனை அடுத்தாக இன்றைய தினம் நாகனாகுளம் அதே போன்ற ஆத்திகுளம் உள்ளிட்ட அமைச்சர் தொகுதியுடைய பகுதிகளுக்கு அந்த அமைச்சருடைய வீட்டிற்கு பின்புற பகுதியிலே நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அந்த நேரத்தில் மேயர் அவர்களும் ஆணையாளர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோரும் சேர்ந்து ஒவ்வொரு தெருக்களாக சென்று முழுவதுமாக ஆய்வு மேற்கொண்டார்கள். அந்த நேரத்தில் மேயர் காரில் இருந்து இறங்காமல் முழுவதுமாக அந்த பகுதி முழுவதிலும் கழிவு நீர் மற்றும் மழை நீரோடு சேர்ந்து முழங்கால் அளவிற்கு இருந்ததன் காரணமாக அந்த காரில் இருந்து மேயர் இறங்க மறுத்துவிட்டார். இதன் காரணமாக ஒரு கோபமடைந்த அந்த வணிகவரித்துறை அமைச்சர் உடனடியாக மேயரை அழைத்து நீங்கள் மாளிகையில் இருந்தால் பொதுமக்களுடைய கஷ்டம் உங்களுக்கு எப்படி தெரியும் என அவர் வசைபாடினார். அதனை தொடர்ந்தாக இது போன்ற என்னுடைய தொகுதியில் உள்ள பொதுமக்கள் பிரச்சனையை கண்டுகொள்ளாமல் நிதி ஒதுக்கீடு செய்யாமல் இருந்தால் தொடர்ச்சியாக நானே இந்த பகுதியில் அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவேன் என பெண் மேயருக்கு எச்சரிக்கை விடுத்தார். ஏற்கனவே மதுரை மாநகரை பொறுத்த மட்டிலும் மாநகராட்சி மேயர் இந்திராணி என்பவர் நிதி அமைச்சருடைய ஆதரவாளர் என்பதால் தொடர்ச்சியாக தனது தொகுதியை முழுமையாக புறக்கணிக்கிறார் என மூர்த்தி அவர்கள் ஏற்கனவே புகார் அளித்திருந்த நிலையில் இன்றைய தினம் ஆய்வில் அது வெளிப்படையாக தென்பட்டது. தொடர்ச்சியாக நேருக்கு நேராகவே பெண் மேயரை எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பேசினார். தொடர்ச்சியாக நாகனாகுளம் ஆத்திகுளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் ஒவ்வொரு தெருவாரியாக சென்று முழுமையாக சகதியாகவும் அதே போன்று பொதுமக்கள் நடமாட முடியாத அளவிற்கு முழுவதும் கழிவு நீர் சூழ்ந்து காணப்பட்டது. இதன் காரணமாக தான் ஏற்கனவே நான் கடந்த 1 ஆண்டாக இது குறித்து சொல்லியும் கூட மாநகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை. இதனால் நான் தொகுதி பக்கம் கூட செல்ல முடியவில்லை என தனது வேதனையை வெளிப்படுத்தினார். இதே போன்று ஆணையூர் சங்கீத் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இடுப்பு அளவிற்கு தண்ணீர் இருப்பதன் காரணமாக அந்த பகுதிக்கு நான் சென்றால் என்னை பொதுமக்கள் முற்றுகையிடுவார்கள் என கூறி அந்த மேயரிடம் தனது வேதனையை வெளிப்படுத்தினார். இப்படியாக ஒரு அமைச்சர் தனது தொகுதியில் உள்ள பிரச்சனையை மேயரிடம் எடுத்து கூறியும் கூட கண்டுகொள்ளாத ஒரு சூழலில் தான் தற்பொழுது மதுரை மாநகராட்சி நிர்வாகம் உள்ளது. தற்பொழுது அமைச்சர் மற்றும் மேயர் இடையே நடைபெற்ற இந்த வாக்குவாதமானது ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ச்சியாக மதுரை மாநகராட்சி பகுதியில் உள்ள விரிவாக்கப்பட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணி அதே போன்று குடிநீர் குழாய்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஒவ்வொரு பகுதிகளிலும் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டதுதான் இன்று அமைச்சர் மற்றும் மேயருடைய நேரடியாக நடைபெற்ற இந்த மோதலானது வெளிப்படுத்தியுள்ளது. ஸ்ரீதர், தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சல்மான்.